இலையுதிர் காலம் அப்படிங்கிறது ஒரு சங்கடமான ஒரு காலம் தான். பின்னாடி பாருங்க, மரங்கள் வந்து இலைகள் எல்லாம் உதிர்ந்து மரம் மட்டையா இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு நெகட்டிவாக யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிக்கலாம். இந்த மாதிரியான பனிக்காலம் முடிஞ்சு மறுபடியும் அந்த வெயில் காலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரங்களில் இந்த இலைகள் எல்லாமே மரங்கள் உதிர்த்துட்டு புது இலைகளை துளிர்த்து ரொம்ப அழகாக இருக்கும். மார்ச் மாதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் எல்லாம் அப்படியே பசுமையாக இருக்கும். இங்கே கூட ஒரு மரம் பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் உதிர்ந்து மறுபடியும் புது இலைகள் ரொம்ப புதுமையாக அழகாக ரொம்ப அப்படியே அது என்ன சின்ன பேல் க்ரீனில் அழகாக இருக்குங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலையும் வரும் கண்டிப்பாக. ஏன்னா கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள்லாம் நமக்கு புரியாது, நம்ம வாழ்க்கையினுடைய மகிமை நமக்கு புரியாது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். கஷ்டங்கள் வராமல் இருக்காது நிச்சயமாக, ஆனால் வர்ற கஷ்டங்களை எதிர்கொள்கிற அளவுக்கு நாம் நம்மளை வலிமையாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டங்களை எதிர்த்து போராடலாம், வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கலாம். ஸோ இலையுதிர் காலம் வந்துருச்சின்னு கவலைப்படாமல் புது இலைகள் துளிர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷத்தை மனசில் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை லீட் பண்ணுவோம். கஷ்டங்களை பார்த்து கலங்க வேண்டாம், துணிந்து போராடுவோம். நன்றி.